ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பால் காய்ச்சறது தான் காலையிலே பண்ணுற முதல் வேலையாக இருக்கும். அந்த பால் வந்து திரிஞ்சிடுச்சுனாக்கா கொஞ்சம் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா பால் திரிஞ்சிடுச்சுன்னு. இனிமேல் பால் திரிஞ்சிட்டாக்கா அந்த மாதிரி ஒரு அபசகுணமாக ஃபீல் பண்ணாமல் அதை சூப்பராக வந்து ஒரு ஸ்வீட்டாக மாற்றிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு மேக்ஸிமம் தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் நிறைய அமௌண்ட் இருக்கிறப்ப அதை நம்ம வந்து திரிச்சு பன்னீர் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ ஒரு அரை லிட்டர் கால் லிட்டர் இருக்கப்போ அதை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேனில் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் வடிகட்டிட்டு நல்லா வந்து நம்ம வந்து சுண்டை இது பண்ணுறப்ப நல்லா பால்கோவா ஸ்டேஜுக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து சுகர் அப்படி இல்லாட்டினா சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுறப்போ ஒரு சூப்பரான ஒரு பால்கோவா ரெசிபி வந்து காலையிலேயே நம்ம வந்து மாற்றி சூப்பராக கொடுக்கலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் அன்புடன் விஜி. பை ஃப்ரெண்ட்ஸ்.